இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, கத்தி படத்தில் வர இந்த பைப் லைன் சீனை க்ரியேட் பண்ண போகிறோம். அதுவும் 3D. அந்த படத்தில் அந்த சீனை பார்த்தீங்கன்னா வந்து ரியலாக அந்த ஷூட் பண்ணிருப்பாங்க. நான் இப்போ அது 3D பண்ணலாம், சும்மா ஒரு மோஷன் போஸ்டர் மாரி அதை வச்சு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா. அதுக்கு பிரிஸ்மா 3D ஆப்பை ஃபஸ்ட் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க, ப்ளே ஸ்டோரில் இருக்க அந்த ஆப்பு. ஓகே, ஓப்பன் பண்ணிட்ட அப்புறம் எப்படி இருக்குன்னா, எனக்கு ஆல்ரெடி நிறைய ப்ராஜெக்ட் எனக்கு இருக்குது. நீங்கள் இப்போ புதுசாக க்ரியேட் பண்ணும்போது என்ன பண்ணுன்னா, ஜஸ்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ப்ராஜெக்ட் செய்கிறதுக்கு நம்மளுக்கு ஒரு பைப்லைனோட மாடல் தேவை, அதுக்கப்புறம் அதோட டெக்ஸ்டர். ரெண்டுத்தையும் லிங்கில் கொடுக்குறேன், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிட்ட அப்புறம் இந்த ஆப்பை ஓப்பன் பண்ணிவிட்டு இம்போர்ட் கிளிக் பண்ணுங்கள். இம்போர்ட்டை கிளிக் பண்ணிங்கன்னா, உங்கள் எந்த லொக்கேஷனில் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கீங்களோ அந்த மாடலை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓகே, லோட் ஆகிடுச்சு, பைப்பு ஓப்பன் ஆகிடுச்சு. ஓகே, மாடல் பார்த்திங்கன்னா ரொம்ப சின்னதாக இருக்கும். அதோடய சைஸை நம்ம வந்து என்ன பண்ணுன்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். ஓகே, இந்த ரெஸ்ட் பைப் மேலே இருக்கல அதை கிளிக் பண்ணிக்கோங்க. சும்மா டேப் பண்ணிவிட்டு இந்த ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க, சைஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் வரும். லென்த் பிரெத் எல்லாத்தையும் கரெக்டாக பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இவ்வளோ தூரப்போ கரெக்டாக இருக்குது எல்லாமே. ஓகேவா, கரெக்டாக இருக்குது. ஃபஸ்ட்டு ஒரு மாடலுக்கு அதோட டெக்ஸ்டரை அப்ளை பண்ணணும். டெக்ஸ்டர் வந்து லிங்க்கில் கொடுத்துருக்கேன், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ணிக்கிட்டு, ஓகே, இது ஒரு தான் டேப் பண்ணுங்கள் இந்த மாடலை. அப்புறம் டெக்ஸ்டர்னு உங்களோட லெஃப்ட் சைடில் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு நான் லிங்க்கில் கொடுக்குறேன், அந்த இமேஜை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அது ஒரு ரெஸ்ட் பேக்ரவுண்ட் இமேஜாக இருக்கும். சரி, அதை நீங்கள் இம்போர்ட் பண்ணிங்கன்னா பாருங்கள், இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா டெக்ஸ்டர் அப்ளை பண்ணிட்டப்புறம் இது இப்படி தான் இருக்கும், தெரியுதா? இப்போ ஒரு ரெஸ்டான ஒரு பைப் லைன் மாதிரி தெரியுது பார்க்குறதுக்கு. ஓகே, இப்போ இதை ஒரு தடவை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இந்த கலர்னு பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். கொஞ்சம் ஒயிட் கலரில் வச்சிங்கன்னா இப்போ கிளியராக தெரியும். ஓகேவா, இது நம்ம என்ன பண்ணோம், டூப்ளிகேட் பண்ண போகிறோம் இதை. ஓகே, இந்த பக்கத்தில் ஒரு ஆரோ மார்க் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா எக்ஸ்பெண்ட் ஆகும், திரும்பி கிளிக் பண்ணால் க்ளோஸ் ஆகிடும். அதை ஒரு தடவை டேப் பண்ணிட்டு காப்பின்னு இருக்கும், அதை கொடுங்க. திரும்பி அதை கிளிக் பண்ணி இதை கம்ப்ரஸ் பண்ணுறங்க, இதை கம்ப்ரஸ் பண்ணிவிட்டு. ஓகே, அதை கிளிக் பண்ணி ஜூம் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க, கொஞ்சம் வெளில வந்தீங்கன்னா காப்பி ஆகிருக்கும். ரெண்டாவது ஓப்பன் ஆன ஃபைலை கிளிக் பண்ணிட்டு அப்படி லைட்டாக மூவ் பண்ணுங்கள். ஓகே, அட்ஜஸ்ட்மெண்ட் கரெக்டாக நீங்கள் பார்த்து வைக்கணும், இதெல்லாம் கேப் நடுவில் இருக்கும். சரியா, கேப் இருக்குது. இதை நான் எப்படி கிடச்சி அது கேப்பை க்ளோஸ் பண்ணுறது சொல்கிறேன். இப்போ இது ஓப்பன் ஆகிடுச்சு. இதேமாரி நீங்கள் வந்து ஒரு இன்னும் ஒரு ரெண்டு மட்டும் டூப்ளிகேட் பண்ணுவீங்க. ஓகே, இது ஒரு தடவை கிளிக் பண்ணுங்கள், கிளிக் பண்ணிட்டு காப்பின்னு வரும், அந்த காப்பி பட்டன் கொடுத்துட்டு ஓகே மூவ் பண்ணிங்கன்னா அடுத்த ஃபார்ம் ஆகிடும் கூடாது. அதுக்கப்புறம் சின்ன சின்ன அது ஒரு எரர் மாதிரி வர ஆரம்பிச்சிடும், அது நல்லா இருக்காது. நீங்கள் இப்படியே கொஞ்சம் நல்ல கொஞ்சம் கேப் விட்டு வைங்க, அந்த கேப்பை கடைசியாக ஃபில் பண்ணிடும். ஓகே, அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி பார்ப்போம். ஓகே, இந்த கேப் எப்படி ரொம்ப சின்ன கேப் தான், மைனியூட்டாக தான் இருக்குது. இதேமாதிரி இதையும் கொஞ்சம் மூவ் பண்ணி வச்சுக்கோங்க. சரியா, மூவ் பண்ணி வச்சுக்கோங்க, கரெக்டாக பார்த்து. ஓகே, மூவ் பண்ணியாச்சு, மூவ் பண்ணி எல்லாமே கரெக்டான பொசிஷனில் இப்போ இருக்குது. ஓகேவா, இப்போ டனல் இப்போ நம்ம பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், கரெக்டாக தெரியும் உள்ளே போகிற மாதிரி. ஓகேவா, ஒரு பிளேனை ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணுங்கள். அப்படின்னா பிளேன் ஒன்று ஓப்பன் ஆகிடும். ஓகே, பிளேன் ஓப்பன் ஆகிடுச்சு நம்மளுக்கு. இந்த பிளேன் இப்படி செலக்ட் பண்ணிவிட்டு டெக்ஸ்சரை கிளிக் பண்ணுங்கள். இது வந்து நம்ம பர்சன் யார் செலக்ட் பண்ணுறோமோ அவங்களோட இமேஜ் அதில் வந்து நம்ம டெக்ஸ்சர் அப்ளை பண்ணிக்க போகிறோம். அப்புறம் இப்படி தான் ஓப்பன் ஆகணும் டெக்ஸ்சர். இப்போ இங்கே வந்து என் ஃப்ரெண்டு உட்காந்துருக்க மாரி இந்த இமேஜ் இருக்குது. ஓகே, இந்த பிளேனில் நம்ம இதை அப்ளை பண்ணிச்சு, இந்த இமேஜ் இப்படி தான் இருக்குது. ஓகே, இப்போ நம்ம கீழே வந்து இந்த 4 க்யூப் மாரி இருக்கும், அதை வந்து லாஸ்ட் க்யூப் செலக்ட் பண்ணுவோம் இருக்குது.
இப்போ இந்த பிளேனை செலக்ட் பண்ணுங்கள். இப்படி கிளிக் பண்ணிங்கன்னா இந்த எல்லோ கலராக மாதிரி இருந்த அவுட்டர் லைனை இப்போ இதை செலக்ட் பண்ணாச்சு. செலக்ட் பண்ணிட்டப்போ கீழே வந்து இந்த நைஃப் டூல் மாரி இருக்கும், ஓகேவா? நல்லா ஜூம் பண்ணிக்கோங்க. ஜூம் பண்ணிவிட்டு நைஃப் டூல் யூஸ் பண்ணி கட் பண்ணணும். இது வந்து டேரெக்டாக இந்த பேக்ரவுண்டை மட்டும் ரிமூவ் பண்ண முடியாது. அதனால் என்ன பண்ணுன்னா ஒவ்வொரு லேயரை கட் பண்ணணும். இப்போ பாருங்கள், இப்போ டூலில் நான் செலக்ட் பண்ணிட்டேன். இப்போ செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ இந்த கோடு போட்டால் இப்படி நீட்டாக இந்த கோடு வந்து வந்துடும், சரியா? அதில் என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட் நீங்கள் வந்து காலில் வந்து ஆரம்பிக்க வேண்டியதான். அது ப்ராப்பராக பண்ணல, நீங்கள் பண்ணும்போது கொஞ்சம் டைம் எடுத்து கொஞ்சம் ப்ராப்பராக பண்ணிக்கோங்க. ஓகே, இப்படி நான் வந்து இந்த ஓரத்தை மட்டும் இந்த எஜிஸ் மட்டும் கரெக்டாக நான் வந்து செலக்ட் பண்ணி கட் பண்ணிட்டு போகிறேன். அந்த அந்த பர்டிகுலர் ஏரியா வந்து கரெக்டாக செலக்ட் பண்ணி, இப்போ வந்து இங்கே இது ரெண்டு இடம் செலக்ட் ஆகிருக்குல்ல, இப்போ நான் இது மட்டும் தான் இப்போ கட் பண்ண போகிறேன். இது மட்டும் செலக்ட் பண்ணிக்கிட்டேன் நான் இப்போ, சரியா? செலக்ட் பண்ண ஏரியா வந்து எல்லோ கலரில் காட்டும். கரெக்டாக அந்த அவுட்டர் லைனை வந்து நீங்கள் எப்படி பண்ணால் கரெக்டாக பார்த்து கட் பண்ணுறங்க, சரியா? சும்மா வந்து டெமோவாக பண்ணி காட்டணும். இதுமாரி கட் பண்ணால் இதுமாரி நீங்கள் வந்து ஃபுல்லாக இந்த ஏரியா ஃபுல்லாக கட் பண்ணணும். இப்போ ஹெட் கேட்லாம் வரும்போது எப்படி கட் பண்ணுறதா இங்கே பாருங்கள், கட்டின ஷோல்டர் அவுட்லைனில் வந்து நான் வைக்கிறேன். நீட்டு கட்டான மாதிரி இருக்குதா? கொஞ்சம் ஏரியாவை நீங்கள் எப்படி கட் பண்ணிட்டு போக வேண்டியதான். இப்படி அப்புறம் சின்னத்தில் இங்கே ஒரு நீங்கள் டீட்டெயிலாக இது பண்ணும்போது என்னன்னா உங்களுக்கு வந்து பார்க்கறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும் அவுட் புட்டு. நான் வந்து அந்த கட் அவுட் பண்ண மாதிரி ஏரியா மட்டும் டெலிட் பண்ணி காட்டுறப்பாரு. இப்போ இந்த இடத்த நான் செலக்ட் பண்ணிட்டேன், டெலிட் பண்ணிட்டேன். இந்த ஏரியா ரிமைனிங் இது இப்போ கட் பண்ணிட்டேன்ல. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நான் இந்த மீதி பேக்ரவுண்ட் ஏரியாஸ் கட் பண்ணிட்டே வர மாதிரி நீங்கள் மொத்தம் இது கட் பண்ணணும், சரியா? ஓகே, இந்த வீடியோ கொஞ்சம் ஸ்பீடாக ப்ளே பண்ணுறேன்னா. ஓகே, இப்போ நம்மளுக்கு இப்போ வந்து ஓவராலாக கொஞ்சம் ஜாஸ்தி இந்த ஏரியா கட் பண்ணணும். ஓகே, நான் வந்து கட் பண்ணி வச்சுருக்கோம் அந்த இடத்துல கட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்தது. நீங்கள் ஃபுல்லாக வந்து இது கட் பண்ணிட்டே வந்தீங்கன்னா பாதி மட்டும் கட் பண்ணுறேன். ஓகே, இவ்வளோ கட் பண்ணியாச்சு, சரியா? இப்போ நீங்கள் வந்து அதை ஃபஸ்ட்டு கீ போய் கிளிக் பண்ணுங்கள். இப்போ எடிட் மோட் வந்து நார்மல் மோட் வந்துருச்சு. இப்போ கிளிக் பண்ணிவிட்டு அப்படியே ரொட்டேட் பண்ண வேண்டியதான். இந்த மாதிரி ரொட்டேட் பட்டனில் கிளிக் பண்ணிட்டு இந்த பக்கம் பண்ணியாச்சு. இப்போ நம்மளுக்கு இந்த பிளேன் வந்து நம்ம தேசம் இந்த இமேஜாக கன்வெர்ட் பண்ணியாச்சு. எப்படியே மூவ் பண்ணிட்டே போங்க. மூவ் பண்ணிட்டு கரெக்டாக அந்த பைப்லைனுக்குள்ளே வாங்க. பைப்லைனோட இந்த இமேஜ் வந்து ரொம்ப பெருசாக இருக்குது, அந்த சைஸ் கம்மி பண்ணிக்கலாம். சைஸ் நல்லா எவ்வளோ கம்மி பண்ண முடியுமோ அவ்வளோ கம்மி பண்ணிக்கோங்க. கம்பிட்டு இங்கேருந்து லாஸ்ட்டு கொண்டு வாங்க. லாஸ்ட்டு இந்த ரோடு பார்த்தீங்கன்னா தெரியும் லாஸ்ட். இது பின்னாடி பக்கம் இமேஜ் தான் தெரியுது, நம்ம ஃப்ரண்ட்டில் இருந்து லாஸ்ட்லேருந்து பார்த்துட்டு வந்தோம். இங்கே பாருங்கள் கேமரா எப்படி தான் நம்மளுக்கு மூவ் ஆகும். கேமரா எப்படி மூவ் ஆகிட்டு வந்தோன்னே இந்த இடத்துல உட்காந்துருக்க மாரி இருக்கும், சரியா? இதை நான் வந்து கரெக்டாக கட் பண்ணல, கொஞ்சம் டைம் இஷ்யூனால நீங்கள் கரெக்டாக கட் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சைஸ் ஒன்று கம்மி பண்ணால் கம்மி பண்ணிக்கோங்க. இதுதான் மெயின் மாடல். மாடல் நம்ம கரெக்டாக இருக்குது, கடைசி லைட்டிங் மட்டும் தான் ஆட் பண்ணணும். லைட்டிங் கேமரா மட்டும் அந்த லேம்ப் மாரி இருக்கும், அந்த லேம்ப்லாம் ஆட் பண்ணோம்னா கொஞ்சம் ஒர்க் அதிகமாகும். சரி பார்ப்போம். ஓகே,
ஃபஸ்ட் நம்ம கேமரா ரெடி பண்ணிப்போம். கேமரா கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி கேமரா எங்கேயும் ஸ்டார்ட் ஆகணும். சரியா, எங்கே ஸ்டார்ட் ஆகும்போது நம்ம கேமராக்குள்ளே தான் இருக்கும், செக் பண்ணிக்கோங்க. கேமரா கிளிக் பண்ணிவிட்டு அப்புறம் இந்த மாடலை கிளிக் பண்ணிங்கன்னா அனிமேஷனாக மாறிடும். இப்போ இனிஷியல் ஃப்ரேம் இனிஷியல் ஃப்ரேம் எப்படி பண்ணுங்கள், கேமரா வந்து தலைகீழாக இருக்க மாதிரி இருக்கணும். அதுக்கு ரொட்டேட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. சரியா, கிளிக் பண்ணிட்ட அப்புறம் இந்த கேமரா ஒன்று அதை டேப் பண்ணிங்கன்னா ஜம்ப் நின்று இருக்கும், அதை அழுத்திட்டு ஜம்ப் அவுட் ஆகிடுச்சு. சரியா, இப்போ நம்மளுக்கு இந்த வியூவில் இருக்கும். ஓகேவா, நம்ம ரொட்டேட் பட்டன் அழுத்தினிங்கன்னா இந்த ஆப்ஷன் காட்டும். அழுத்திட்டு இந்த ப்ளூ கலரில் இருக்குல்ல, இந்த வந்து இந்த பக்கம் ரொட்டேட் பண்ணிக்கோங்க. சரி, நல்லா இப்படி ரொட்டேட் பண்ணிக்கோங்க. இந்த கேமரா வந்து தலைகீழாக திரும்பணும், ரெண்டு ரவுண்ட் மாரி இருக்குல்ல, அது தலைகீழாக வந்துடணும். ஓகே, இப்போ கரெக்டாக இருக்குன்னு நினைக்கிறேன் க்வெஸ்சன். ஓகே, கரெக்டாக இருக்கு. கேமரா திரும்பி கிளிக் பண்ணிட்டு ஜம்ப் பண்ணிவிடுவோம். கேமரா உள்ளே போயிடுச்சு, தலைகளில் இருக்குது கேமரா. இப்போ இந்த கிளாக் மாரி இருக்குல்ல, இந்த பட்டன் கிளிக் பண்ணிட்டு இனிஷியல் கீ ஃப்ரேம் வந்து ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ இங்கேருந்து ஒரு 500 ஃப்ரேம்ஸ் வச்சுக்கோங்க. 500 தேவையில் ஒரு 390 வச்சுட்டேன் நான். இப்போ 390 கிளிக் பண்ணிவிட்டு அப்படியே ஜூம் பண்ணுங்கள். இவ்வளோ தூரம் ஜூம் பண்ண போதும். ஓகே, இப்போ இவ்வளோத்துல வந்துருச்சு. இந்த இடத்த இப்படி கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த இடம் வந்துன்னா கரெக்டாக அந்த லொக்கேஷன், இந்த ஸ்பேஸ் உங்களுக்கு அந்த இமேஜுக்கும் அதுக்கு முன்னாடி ஒரு செர்டன் டிஸ்டன்ஸ் முன்னாடி நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ஸ்டாப் பண்ணிவிட்டு கேமராவை அதுல கீ ஃப்ரேமே ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ அங்கேருந்து ஒரு 20 ஃப்ரேம்ஸ் 30 ஃப்ரேம்ஸ் சொல்லி இப்படி கேமரா வந்து அந்த 20 ஃப்ரேமில் கீ ஃப்ரேம் வச்சுட்டு ஜம்ப் இன்னும் அழுத்தி ஜம்ப் அவுட் ஆகிடுச்சு. சரியா, இப்போ திரும்பி கேமரா வந்து வெளில வந்துருச்சு. இப்போ நம்ம இது என்ன பண்ணால், திரும்பி அது இனிஷியல் எப்படி இருந்துச்சோ அதுமாரி அது ரொட்டேஷனை கொண்டு வரணும். ஓகேவா, ஓகே. சாரி, நான் இந்த பக்கம் திருப்ப வேண்டியதான். இந்த பக்கமே கேமரா திருப்புங்க. அது ரெண்டு ரவுண்டு மேலே வந்துச்சா, தெரியுதா? மேலே வந்துடுச்சு, கரெக்டாக வந்துடுச்சு. இப்போ நீங்கள் உள்ளே போய் ஜம்ப் பண்ணி ஊற்றினா உள்ளே செக் ஆகிடலாம். கேமரா எப்படி தான் நம்மளுக்கு வந்து வரப்போகுது, கரெக்டாக இப்படி தான் செக் பண்ணிக்குவோம். ஓகேவா, மூவ் எதுவும் கொடுத்துடக்கூடாது. கேமரா மூவ் பண்ணினா அதுக்கப்புறம் நம்மளுக்கு பண்ண சரி இல்லாமல் இருக்காது, இப்படி இருக்கட்டும். ஓகே, இப்போ இந்த ஃப்ரேம் வந்து நான் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். ஓகே, ஃபிக்ஸ் பண்ணிச்சு, இப்போ ப்ளே பண்ணி பார்ப்போம். பைப்லைன் கூட ஸ்லோவாக மூவ் ஆகுது. நீங்கள் எடிட் பண்ணும்போது என்ன பண்ணிக்கோங்கன்னா கொஞ்சம் ஸ்பீட் பண்ணிக்கணும்னா பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல ஒரு ஸ்பீடாக மூவ் ஆகிடுச்சுல, இதுன்னா அந்த கீ ஃப்ரேம் வந்து ஒரு 30, 40, 50 அப்படி தள்ளி வச்சிட்டேன்னா ஸ்லோவாக மூவ் ஆகும். எனக்கு நான் இப்போ சும்மா அப்படி பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. 20 லட்சம் செட் ஆகலை. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இதே கீ ஃப்ரேம் தான், இதுக்கப்புறம் இதோட கீ ஃப்ரேம் முடிஞ்சிருச்சு, அனிமேஷனுக்கு மேலே ஆகாது. இது ஃபுல்லாக பார்த்திங்கன்னா எவ்வளோ எம்டி கீ ஃப்ரேம் தான் இருக்கும் எல்லாமே. சரி, இப்போ நான் வந்து ஒரு 50 வச்சுருக்கேன், 50 ல் 60 வச்சுக்கிட்டு இப்போ நீ கடைசியாக 420 வந்து லாக் ஆன லாக் ஆன ஃப்ரேம் இருக்கும்ல, இது ஃபுல்லாக ரிமைனிங் ஃபுல்லாக வந்து அதே ஃப்ரேமில் தான் கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். நான் இப்போ 460 வச்சு அதே ஃப்ரேமை கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த ஃப்ரேமில் லாக் ஆகிடுச்சு எனக்கு. 420 ஃப்ரேம் வந்து டெலிட் பண்ணிடுறேன். சரியா, டெலிட் பண்ணிட்ட அப்புறம் என்ன, நம்மளுக்கு வந்து அந்த ஃப்ரேம் டெலிட் பண்ணுறோம், அப்ளை பண்ணி பார்க்கணும். இப்போ அதில் கொஞ்சம் ஸ்லோ ஆகிடுச்சு. இன்னும் நீங்கள் தள்ளி வச்சிங்கன்னா அதுமாரி இன்னும் ஸ்லோ ஆகும். ஓகேவா, நீங்கள் வந்து ஒரு 100 ஃப்ரேம்ஸ் கூட வச்சுக்கோங்க, அவ்வளோத்தையும் வச்சுட்டு தள்ளி வைங்க கேப்பை. அப்படி வச்சா தான் நம்மளுக்கு வந்து அந்த ஸ்லோ மோஷன் எஃபெக்ட் கிடைக்கும். இல்லை நீங்கள் இதை எடிட் பண்ணும்போது கூட வீடியோ ஸ்லோ மோஷனில் எடிட் பண்ணிக்கோங்க. சரி, இப்போ கேமராவோட ஒர்க் முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட்டு வந்து இல்லைனா லைட்டிங் வச்சு இப்போ அனிமேஷன் விட்டு வெளில கிளிக் பண்ணிட்டு மாடலிங் வந்துடுங்க. அப்புறம் என்ன பண்ணால் லைட்டு கிளிக் லைட்டை கிளிக் பண்ணிட்டு மேலே லைட்டை கொண்டு வந்துடுங்க. இதுதான் டேரக்ஷன் லைட்டுன்னு சொல்லுவாங்க. இந்த லைட்டை இப்படி இருக்கும், அந்த ஸ்டார் மாரி இருக்கும். அது இது ஒன் சைடு மட்டும் இப்படி காட்டுருக்கு. இப்போ லைட்டில் கிளிக் பண்ணிட்டு இந்த டைப்னு பார்த்தீங்கன்னா டைப் ஆஃப் டைப்னு இந்த பக்கம் காட்டுவாங்க உங்களோட இங்கே இந்த லெஃப்ட் சைடில். சரி, அந்த டைப்பை கிளிக் பண்ணிங்கன்னா டேரக்ஷனில் இருக்கும் ஸ்பாட்டு, டேரக்ஷன் பாயிண்ட் ஏரியா அப்படின்னு இருக்கும். இந்த பாயிண்ட்டை கிளிக் பண்ணிக்கும். பாயிண்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு இந்த ஓரத்தில் இருக்கிற பைப்புக்கு இந்த
ரைட் சைடு லெஃப்ட் சைடு நம்ம என்ன பண்ணுவோம், லைட்டு ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். என் பைப்பில் நீங்கள் வந்து லைட் எடுத்துன்னு வச்சுக்கோங்களேன், பைப்பில் வந்து அந்த லைட்டு அது இன்டென்சிட்டியே உள்ளே வராது. ஆனால் இதை ஓரத்தில் மட்டும் வச்சுக்கிட்டோம்னா நம்மளுக்கு தெரியும், தெரியுதா டிஃப்ரென்ஸ், தெரியுதா? இப்போ பாருங்கள், ஓகேவா? டெக்ஸ்டருக்கு அதுவும் ஒன் சூட் ஆகாது, அதனால் பார்த்துக்கோங்க. ஓகே, இப்படியே நம்ம என்ன பண்ணால் அந்த லைட்டை வந்து நம்ம லைட்டோட கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லோவில் வைக்கணும்னா எல்லோவில் வச்சுக்கலாம், இல்லை ஒயிட்டில் தான் வேணும், இல்லை ஆரஞ்சில் வேணும்னா ஆரஞ்சு கூட ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நான் இப்போ ஆரஞ்சு வச்சுக்கிறேன். அப்படி அந்த லைட்டை வந்து நான் இந்த நீட்டு காப்பி காப்பி பண்ணி எடுத்துருக்குறேன். டிசைன் சொல்லி லைட்டிங் நம்மளுக்கு கரெக்டாக ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா, அந்த கடைசியாக நம்ம இமேஜ் இருக்குல்ல, இமேஜோட கலர் எப்படி மாறிடுச்சு வச்சுக்கோங்களேன், ஆரஞ்சு கலர் லைட்டிங்கில் ஆரஞ்சு கலராக மாறிடுச்சு. இப்போ அந்த இமேஜ் வந்து ஒயிட் ஆகணும், ஏன்னா அந்த ஏரியாக்குள்ளே இருக்கும்போது அந்த ஏரியாவோட லைட்டு தான் அந்த ஆப்ஜெக்ட் வந்து ரெஃப்ளெக்ட் பண்ணும். அதனால் என்ன பண்ணலான்னா, இப்போ நான் எல்லாத்தையும் மாடிஃபை பண்ணிவிட்டு இப்போ நான் வந்து ஆல்ரெடி நான் வீடியோ போட்டிருக்கேன், அந்த மாடல் ஆல்ரெடி நான் செஞ்ச மாடலுக்கு பைப்லைன் மாடல் இதை பார்த்துக்கோங்க. க்ரூப் பிடிச்சி க்ரியேட் பண்ணுறப்ப இங்கே நிறைய லைட்டிங், டிஃப்ரெண்ட் லைட்டிங் நான் கொடுத்துருப்பேங்க. இந்த கேமராக்குள்ளே செக் பண்ணிப்பேன், அந்த லைட்டெலாம் ஆட் பண்ணுறப்போன அதில் நான் வந்து டெக்ஸ்சரும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக அப்ளை பண்ணுறப்போ அதில் அப்படி கேமரா வந்து ஸ்லோவாக ரொட்டேட் ஆகும். பேசிக்காக தான் நீங்கள் எதாவது அனிமேட் பண்ணுறது அது உங்களோட ஸ்டைல், நீங்கள் எப்படி அனிமேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இதை பார்த்துக்கோங்க. நான் ஓவராலாக இது வந்து எப்படி எடிட் பண்ண சொல்கிறோம் அது உங்கள் க்ரியேட்டிவிட்டி வச்சு நீங்கள் எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க. ஓகேவா? இதை மொத்த பேசிக் இது தான், இப்படி தான் பண்ணோம். நீங்கள் வந்து கேமரா ஹேண்ட்லிங் ஸ்டைல் வந்து உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாம், அது லைட்டிங் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எவ்வளோ லைட் வேணும், அதில் இன்டென்சிட்டி எப்படி வேணும் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கோங்க. ஓகேவா? வேறு டெக்ஸ்ட் நான் ஆட் பண்ணுறது ஆட் பண்ணிக்கோங்க, டெக்ஸ்ட் அனிமேஷன் பண்ணுறது இதான் ஓவரால் பேசிக். ஓகேவா? என்னச்சு டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, இது அவுட்புட் வீடியோ வந்து அவுட்புட் எடுக்கும்போது என்ன பண்ணுன்னா, மற்ற வீடியோலாம் பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ டேரெக்டாக இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா கேமரா ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணிக்கோங்க, ஜம்ப் இன்ல தான் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஜம்ப் இன்ல இருக்கணும் கேமரா. இனிஷியல் ஃப்ரேம் என்ன செக் பண்ணிக்கோங்க, 0. ஃபைனல் ஃப்ரேம் எங்கே முடியுதுன்னு செக் பண்ணிக்கோங்க. நான் பண்ணுற அனிமேஷன் கொடுத்துருக்கு ஃபைனல் ஃப்ரேம் வீடியோலாம், எனக்கு ஒரு 700 போயிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். என் அனிமேஷனோட எண்ட் பாயிண்ட் எங்கே இருக்குன்னா இந்த எங்கே இருக்குது. ஓகே, 1129 இருக்குது. சரியா? நான் இப்போ என்ன பண்ணா, இந்த ரெண்டரில் இந்த மேலே இந்த 3 பார் இருக்குல்ல, கோட் இருக்குல்ல, அது கிளிக் பண்ணி ரெண்டர் கிளிக் பண்ணிங்கன்னா இப்படி வரும். இப்போ நான் 1154 வச்சுக்கிறேன். ஃப்ரேம் ரேட் நீங்கள் என்ன பண்ணிக்கோங்கன்னா, ஃப்ரேம் ரேட்டை 16 வச்சுக்கோங்க. ஏன்னா அப்போ தான் ஸ்லோ மோஷனில் எடிட் பண்ணுவோம், ஸ்லோ மோஷனில் எடிட் பண்ண 60 ஃப்ரேம் ரேட் வச்சுருந்தீங்கன்னா ஈஸியாக இருக்கும் அப்போ எடிட் பண்ணுறதுக்கு. சரி, 60 ஃப்ரேம் ரேட் வச்சு ரெண்டர் கொடுத்தீங்கன்னா ரெண்டர் ஆகிடும் வீடியோ. ஓகேவா? ரெண்டர் ஆகும்போது இப்படி ப்ளே ஆகும். ரெண்டர் பண்ணி முடிச்சுட்டு என்ன பண்ணால் இதை சேவ் பண்ணும். அந்த ஃபைலில் வந்து நான் இப்போ ஆல்ரெடி சேவ் பண்ணி வச்சுருந்தது, நீங்கள் புதுசாக சேவ் பண்ணுற மாதிரி இருந்தால் ஒரு பேர் கேட்கும், அது பேர் கொடுத்து சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. சேவ் பண்ணிவிட்டு அப்புறம் அது எப்படி எடுக்கணும்னா, உங்கள் ஃபைல் ஸ்டோரேஜ்குள்ளே போங்க. ஸ்டோரேஜில் போய்ட்டு சர்ச்சில் ஆண்ட்ராய்டும் சர்ச் பண்ணுங்கள். ஆண்ட்ராய்டு. ஓகே, அப்படின்னா ஒரு ஃபோல்டர் காட்டும், அந்த ஃபோல்டருக்குள்ளே போய்ட்டு டேட்டாக்குள்ளே போங்க. prisma3.com இது com.prisma3.com ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் ஃபைல்ஸ், ப்ராஜெக்ட், ப்ராஜெக்ட்ஸில் பார்த்தீங்கன்னா நான் இங்கே கத்தின் சேவ் பண்ணி வச்சுருக்கேன்.
இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த பைப்லைன் வீடியோ இருக்கும், அதில் அவுட்புட்னு சொல்லிட்டு எம்பி வீடியோ ஒன்று இருக்கும் சரியா, அதை காப்பி பண்ணி வெளில வந்து உங்களோட கேலரியில் வெளில அப்படி இன்டர்னல் ஸ்டோரேஜ் வந்து பொதுவாக இங்கே காப்பி ஹியர்னு கொடுத்துருங்க. கொடுத்துட்டிங்கன்னா அந்த வீடியோ வந்து உங்களுக்கு வந்துடும், அது நீங்கள் வந்து கைன் மாஸ்டரில் எடுத்துகிட்டு போய்ட்டு மியூசிக் ஆட் பண்ணி எடிட் பண்ணிக்க வேண்டியதான். ஓகே, இல்லை ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட்டில் கேளுங்க. இதற்கு நம்ம சேனலில் வந்து லைக் பண்ணாமல் லைக்கு சப்ஸ்கிரைப் எதுவும் பண்ணாதவங்க ரெண்டுத்தையும் பண்ணுங்கள். ஓகே, பாய்.